it is your lifeline. Do not, it is your lifeline. Do not, it is your lifeline. Do not erase it. Kadal kidaline, kalathai kadathade. Cinema TV inne, nerathai pokkade. Ore oru vaalkai thaan adu thirumbavum kidaikkade. Ore oru vaalkai thaan adu thirumbavum kidaikkade. இன்றைக்கும் கூட நாம் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை தியானிக்க போகிறோம். அதனாலே நாம் பலனடைய போகிறோம். தேவனிடத்திலிருந்து பல வாக்கியங்களை பெறப்போகிறோம். வேதத்தை நாம் வாசிக்கலாமா? ஏசாயா 33:15-16 நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி எடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். தூரத்திலுள்ள தேசத்தையும் பார்க்கும் பார்க்கும். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் கவனித்தீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை ஆம் அது சொல்லுகிறது. நாம் சில காரியங்களை ஆண்டவருக்கு முன்பதாக செய்து நாம் நடந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உயர்ந்த இடங்களில், பூமியிலும் சரி உயர்ந்த இடங்களில் நாம் வாசம் பண்ண முடியும். நம்முடைய எல்லையில், நம்முடைய தொழிலில், நம்முடைய டிராக்கில் உயர்ந்த இடங்களில் நாம் வாசம் பண்ண முடியும். எஸ், பல போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட நேரத்தில் உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ணுவது நமக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டாவது. எப்படி? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதியாய் நடந்து. நம்பர் 2, செம்மையானவைகளை பேசி. நம்பர் 3, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. ஒருவருக்கு நம் இடுக்கண் செய்வதால் ஒரு நல்ல ஒரு ஆதாயம் வரும் என்றால் அந்த இடுக்கண் செய்வதால் வருகிற ஒரு வருமானத்தை, ஆதாயத்தை நாம் வெறுத்து. நம்பர் 4, பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி. பரிதானம், கைக்கூலி, லஞ்சம் வாங்காதபடி, நோ, நான் வாங்க மாட்டேன் என்று நம்முடைய கைகளை உதறி. அடுத்த ஆண்டவருடைய வார்த்தையும் சொல்லுகிறது, இரத்தம் சிந்துவதற்கான ஆலோசனை, யோசனைகள் கேளாதபடி தன் செவியை அடைத்து. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். பூமியில் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி இருக்க தேவன் பண்ணுவார். அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்மலைகளின் அரண்கள் அவனுக்கு உயர்ந்த அடைக்கலமாக. உன் கண்களையும் ராஜாதி ராஜாவை காணும். தூரத்தில் உள்ள தேசத்தையும் நீ பார்ப்பாய். பரலோகத்தையும் கூட நாம் கடைசியில் பாக்கியமாய் போய் பார்க்க போகிறோம். இந்த சிறு காரியங்கள் போல தோன்றுகிற, அளவிட்டால் பெரிய காரியங்களாய் நம் கண்களுக்கு தோன்றுகிற இவைகளை ஏன் நாம் செய்யக்கூடாது? அப்படி செய்வதனால் ராஜாதி ராஜாவை காண முடியும். தூரத்தில் உள்ள தேசத்தை நாம் பார்ப்போம். இந்த உலகத்திலும் தூர தேசங்களை சென்று பார்க்க ஆண்டவர் வைப்பார். ஒருவேளை சிலர் வெளிநாட்டிற்கு நான் வேலை செய்ய அப்ளிகேஷன் போட்டு எவ்வளோ காலம் தடைப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உங்களை கொண்டு செல்வார் சகோதரனே. ஆனால் ஒன்று, நீங்கள் இந்த பட்டியலின்படி வாழ வேண்டும். இந்த பட்டியலில் உள்ளவைகளின்படி வாழ வேண்டும். அதோடு கூட ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவீர்கள். உங்களுடைய தொழில், உங்களுடைய எல்லையில் உயர்ந்த இடங்களில் நீங்கள் வாசம் பண்ண. பிரைஸ் ஜீசஸ், க்ளோரி டு த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. ஆம், என் அன்புக்குரியவர்களே, சிலர் எண்ணுவார்கள், ஏதோ உயர்ந்த ஒரு நிலைமைக்கு இவர் வந்திருக்கிறார், அதனாலே இவருடைய குணம் மாறி இருக்கிறது. அப்படியல்ல, நம்முடைய குணத்தை மாற்றுவோம், தேவன் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வார். எப்படியெல்லாம் நாம் மாற வேண்டும்? முதலாவது, இதை நாம் சற்று தியானிக்கலாம், நீதியாய் நடவுங்கள். என் அன்புக்குரியவர்களே, எல்லா காரியத்திலும் நீதி, நியாயம், அதை நீங்கள் காத்து கண்ணும் கருத்துமாய் நீங்கள் வாழுங்கள். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். யார்? நீதியாய் நடக்கிறவன். ஆ, வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய நீதியை தேடி ஓட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நியமம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எஸ் மை பிரதர், எஸ் மை சிஸ்டர். ஆகவே நாம் முதலாவது ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நான் தேடுவேன், நீதியாய் நடப்பேன். நம்பர் 2, அன்றைய வார்த்தை சொல்கிறது, செம்மையானவைகளை பேசி.
நம்முடைய பேச்சில் கூட செமையானவைகளை மாத்திரம் பேச ஒரு தீர்மானம் இன்றைக்கு எடுக்கலாம். செமையானவைகளை தவிர வேறு எதையும் பேசாமல், மற்றவர்களை குறித்து புறம் பேசாமல், செம்மையானது அல்லாத எந்த ஒரு வார்த்தையும், தீய கெட்ட வார்த்தைகள் பேசாமல், என் நாவை காத்தருளும் ஆண்டவரே, உதடுகளின் காவலை காத்தருளும், என் நாவுக்கு உதட்டுக்கு காவல் வையும் என் ஆண்டவரிடத்தில் கேட்டால் கட்டாயம் ஆண்டவர் செய்வார். நம்பர் 3, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இடுக்கண் செய்வதால் வருகிற ஆதாயத்தை வெறுக்க வேண்டும். எஸ், என் அன்புக்குரியவர்களே, ஆனால் உலகம் இதைத்தான் இன்றைக்கு செய்கிறது. நல்ல ஒரு மிருகம் காட்டில் அடிபட்டு விட்டால் உடனே அந்த இடத்திற்கு சென் நாய்கள் வந்துவிடும். அவைகள் என்ன செய்யும் தெரியுமா? சுற்றி 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 வந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது இது சாகும், எப்பொழுது இன்னும் அதிக பலவீனப்படும், நாம் இதை சாப்பிடலாம் என்று சுற்றி 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 வரும். சில நேரம் கடிக்கும், ஒரு பக்கத்தை கடிக்கும், வேதனைப்படுத்தும், சாகடிக்கும். என் அன்புக்குரியவர்களே, நாம் அப்படிப்பட்ட நரித்தனம் உடையவர்களாக இருக்கக்கூடாது. இடுக்கண் செய்வதால் வருகிற ஆதாயத்தை வெறுத்தால் தேவன் உயர்த்துவார். God will lift you up. Number 4, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. பரிதானம், கைக்கூலி, பல நேரங்களில் கைக்கூலி நம்முடைய கண்களை மூடி போடுகிறது. நியாயம் சொல்ல விடாதபடி, நியாயமான காரியத்தை செய்ய விடாதபடி கைக்கூலி, அது நம்மை கண்களை மூடி போடும். உயர்ந்த இடத்தில் வாசம் பண்ண விரும்புகிறீர்களா? என் அன்பு சகோதரனே, என் அன்பு தகப்பனாரே, அன்பு தாயாரே, உங்களுடைய வீட்டிற்குள் பரிதானத்தின் பணம் வரவே விடாதிருங்க. அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் சேவையை அடைத்து. என் அன்புக்குரியவர்களே, பல நண்பர்கள் பல நேரம் கொடுக்கிற யோசனை மற்றவர்களுடைய இரத்தத்தை உறிஞ்சுகிறது போன்ற யோசனைகள், இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகள் வேண்டாம், அது வேண்டாம், வேண்டாம். இன்னொருவர் என் நிமித்தமாக கண்ணீர் வடிக்கக்கூடாது, இன்னொருவர் என் நிமித்தமாக ரத்தம் சிந்தக்கூடாது. நான் அதற்கு காரணமாக இருக்க மாட்டேன். அந்த ரத்தம் எனக்கு எதிராக என்றைக்கும் பேசும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிற கடைசியாக, பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. பொல்லாப்பை பார்க்காதவாறு நம் கண்களை மூட வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் எதை பார்க்கிறேன் பொல்லாப்பாக, ஒரு காரியத்தை எதை நான் பார்க்கிறேன், அசுத்தமான டிவி நிகழ்ச்சிகள், அதுவும் பொல்லாப்பு தான். பொல்லாப்பை காணாதபடி கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். என் அன்புக்குரியவர்களே, ஆசீர்வாதங்களை பாருங்கள். இவ்வாறு வாழ்ந்து விட்டால் என்னென்ன ஆசீர்வாதங்கள் பாருங்கள். Glory to Holy Spirit. Number 1, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் அப்பம் உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும், உங்கள் தண்ணீர் நிச்சயமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் இப்படி நடந்து பாருங்கள். அப்பமும் கிடைக்கும், தண்ணீரும் கிடைக்கும், ஒரு பூரணம், எல்லா விதத்திலும் ஒரு பூரணம். ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அது போன்ற ஒரு பூரணம், அப்பமும் தண்ணீரும் பூரணமாய் கிடைக்கும், நிச்சயமாய் கிடைக்கும். அதிலும் மேலாக ஒரு ஆசீர்வாதம், உன் கண்கள், அவ்வாறு வாழ்கிற உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும், இயேசுவை காணும். இந்த பூமியிலேயே ஆண்டவரை காணும், ராஜாதி ராஜாவை காணும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நாம் பார்க்க முடியும். இன்னொரு ஆசீர்வாதம், தூர தேசம், தேவனுடைய ராஜ்யம், பரலோகம். சிலருக்கு ஒரு அவநம்பிக்கை இருக்கலாம், ஐயோ நான் பரலோகத்துக்கு போய் விடுவேனா, அல்லவிட்டால் நான் விழுந்து விடுவேனா. கலங்காதிருங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். Glory to Jesus. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரியவர்களே, தூர தேசத்தை உங்கள் கண்கள் நிச்சயமாய் காணும், நிச்சயமாய் தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் காண்பீர்கள். நாம் கண்களை இந்த பூமியில் மூடும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் கண் திறப்போம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. சிகரெட்டு பீடியின் நீ கோட்டையினை குடிக்காதே, கேன்சர் டிவி வந்து நீ இருமியே சாகாதே, ஒரே ஒரு வாழ்க்கை தான் அது திரும்பவும் கிடைக்காதே, ஒரே ஒரு வாழ்க்கை தான் அது திரும்பவும் கிடைக்காதே.
Do not get it to your lifeline. Do not get it to your lifeline. Do not get it to your lifeline. Do not get it. Do not get it to your lifeline. Do not get it to your lifeline. Do not get it to your lifeline. Do not erase it.